தேமுதிக சார்பில் தேர்தலின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் விஜயபிரபாகர் வாக்கு சதவீதம் குறையவில்லை என்று நம்பிக்கை தெரிவித்தார். கோவை தெற்கு மாவட்ட தேமுதிக சார்பில் தேர்தலின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் பொள்ளாச்சி பல்லடம் சாலையில் உள்ள தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விஜயகாந்தின் இளைய மகன் விஜயபிரபாகர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் செய்தியாளர் சந்திப்பில் தேமுதிகவினரின் வாக்கு சதவீதம் குறையவில்லை, அரசியலில் தோல்வி நிரந்தரம் இல்லை, சூழல் மாறும் பொழுது தேமுதிக மாபெரும் இயக்கமாக திகழும், அதிமுக திமுக கூட்டணி பொறுத்தவரை பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, இதுகுறித்து கட்சி தலைமை முடிவு செய்யும், அதிமுக ஆட்சியில் நிறையும் உள்ளது குறையும் உள்ளது, தற்போது விவசாயிகள் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார். ஏன்னா வாக்கு குறைஞ்ச இத்தனை தொண்டர்களே வந்து எங்களோட வரணும்னு வர மாட்டேன் இருக்க மாட்டாங்களே, என்ன போகிற இடம்லாம் எங்களுக்கு எழுச்சியாக தான் இருக்குது. எந்த இடத்துல வாக்கு செறிஞ்ச மாதிரி தெரியல, மீடியாக்கள் தான் அந்த மாதிரி போர்ட்ரே பண்ணிகிட்டு இருக்கீங்களே தவிர எங்கள் சார்பாக எனக்கு எந்த இதுவும் அந்த மாதிரி தெரியல. ஏன்னா ஒரு வாட்டி தோத்தோம், அதுக்காக தோல்வியே நிரந்தரம் இல்லை, எல்லாமே மாறும். ஒரே அதே மாதிரி தான் திமுக வந்து 40 தொகுதி தோத்தாங்க, 40 தொகுதி ஜெயிச்சில எம்பியில், அதே மாதிரி எல்லாமே மாறும். அதுக்கு உங்கள் தோல்வினா தோல்வியாகிட்டே இருக்கோமா, ஒரு ஒரு கட்டங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாறும். நிச்சயம் எங்களோட அங்கே எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதோ அதுக்காக இடத்த நாங்கள் அடையும். உடல்நிலை நல்லா இருக்கு, அவர் டே பை டே சீராயிட்டு இருக்காரு, இருந்தாலும் கொஞ்சம் காலத்தாமதம் ஆகுது, இருந்தாலும் அவர் உடல்நிலை நல்லா இருக்கு, அவர் 100 வயசு நல்லா இருப்பாரு. எப்போ எலெக்ஷன் டேட்ல அறிவிக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரி கொரோனா காலம் இருக்கு, நார்மல் ஹியூமன் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறவங்க வெளியே வர பயப்படுற காலத்துல டெஃபினட்டா சிக்கா இருக்கு ஹியூமன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கேர் பண்றதுனால டாக்டர்ஸோட அறிகுறி எல்லாமே கேட்டுட்டு அதுக்கான எப்போ வருவார் எல்லாமே நம்ம மீடியாவுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம், தலைமையிலேருந்து அறிவிக்கிறோம். அதிகம் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் இந்த எதுவும் ஆரம்பிக்கிறேன்னா எங்கள் தலைமையில செயல் பாடசாலை அம்மைங்க தான் இருக்காரு. நான் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தையில இந்த இதுவும் ஆரம்பிக்கல, ஆரம்பிக்கும் போது எல்லாமே தெரிவிப்போம் சொல்லுவோம். சொல்ல முடியாதுங்க, ஏன்னா அதெல்லாம் மூத்த நிர்வாகிகள் அப்புறம் எங்கள் கேப்டன் தலைவர் அண்ணி அவங்க தான் முடிவு பண்ணோம். இன்னும் அந்த பொறுப்புக்கு நான் அந்த இடத்துக்கு நான் வரலேன், அந்த கூட்டணி டிசைட் பண்ணுற சீட் அதெல்லாம் நான் வரலேன். எல்லா நிறையும் குறையும் இருக்குதுன்னு நம்ம அந்நியரசும் அதை நாங்களும் சொல்கிறோம், எல்லாருக்குமே நிறையும் குறையும் எல்லாமே இருக்கும். இப்போது விவசாய பிரச்சனையில கடன் தள்ளுபடி பண்ணது கேப்டன் வரவேற்றுருக்காரு, அந்த நிச்சயம் எல்லாருமே அதை வரவேற்கிறோங்க. இப்போ அவங்க ஆட்சி காலம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு முன்னே நெக்ஸ்ட் அவங்க என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு இனி வரப்போகிற தேர்தல் பிரச்சாரத்தில் தெரியும். செய்திகளை உடனுக்குடன் பெற ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.